Hi friends, இது ஒரு லீடு கிளாஸ். இந்த கிளாஸை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க, அதாவது இந்த வீடியோஸை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க, பேசிக் வீடியோவை பார்க்காதவங்க எல்லோரும் பேசிக் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அது இந்த சேனலில் இருக்குது. இப்போ இந்த கிளாஸில் வந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரை அந்த பாட்டுக்கான லீடு பார்க்கலாம். இதே பாட்டுக்கு கார்ட்ஸும் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி இந்த சேனல்லே எடுத்துக்கலாம். அந்த பாட்டு தெரியாதவங்களுக்காக லைட்டாக பாடுறான். மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அந்த பாட்டு தான் உங்களுக்கு இந்த பாட்டு தேவைனாவும் இந்த யூடியூப்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம், இருக்குது கன்ஃபார்ம் இந்த பாட்டு. இப்போ இந்த பாட்டுக்கான லீட்ஸை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு நோட்ஸு டிஸ்பிளே ஆன மாதிரி அதில் இருக்கிறத நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் மொபைலையோ இல்லை சிஸ்டத்தில் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனாலும் எடுத்து வச்சுக்கலாம். சிஸ்டத்தில்னா ஈஸியான ஷார்ட்கட் வந்து பிரிண்ட்டு ஸ்க்ரீன், அந்த பட்டனை நீங்கள் அழுத்தினா உங்களுக்கு அது நோட்ஸ் அப்படியே நோட்ஸ்னு சொல்ல ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்கோ அது மொத்தத்தையும் இமேஜாக எடுத்துரும். அது பிரிண்ட்டு ஸ்க்ரீன் இருக்கும், அது சிலருக்கு தெரியும் தெரியாது சிலருக்கு, அதனால சொல்கிறேன். உங்கள் டெலிட் பட்டனுக்கு இப்போ அந்த லைனில் ஃபஸ்ட் லைனில் இருக்கும் பிரிண்ட்டு ஸ்க்ரீன், அதை அழுத்திட்டு உங்கள் பெயிண்ட்டு எம்எஸ் பெயிண்ட்டு அதில் போயிட்டு நீங்கள் கண்ட்ரோல் வி கொடுக்கணும். கண்ட்ரோல் வி கொடுத்தா அந்த வி கொடுத்துட்டு அப்புறம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் அந்த இமேஜ் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த பாட்டை வந்து டி மைனரில் பார்க்க போகிறோம். டி மைனர் ஸ்கேல், இந்த ஸ்கேல் பற்றி தெரியலன்னா அவங்க பேசிக் வீடியோ பார்த்துட்டு வாங்க, தெரிஞ்சவங்க மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. டி மைனர் கார்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. DFA த டி மைனர், DFA இந்த மைனர். இப்போ இந்த டி மைனர் பாட்டை, இந்த பாட்டை வந்து நம்ம எந்த மைனர்லாம் பாடலாம் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி எந்த மைனர்னாலும் வாசிக்கலாம். இப்போ இதில் வாசிக்கிறது எத்தனைனா வாசிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மைனர்ஸ் இருக்குது, ஆனால் அதுலேருந்து நம்ம அதிகமான பாடகர்கள் யூஸ் பண்ணுற ஒரு மைனரை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த கிளாஸுக்கு. அது டி மைனராக இருக்குது. இப்போ நான் அந்த பாட்டை ப்ளே பண்ணுறேன், மகிமை மாட்சிமை நான் ப்ளே பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோதான், இதுதான் ஒரு வாட்டி ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டேன். இப்போ இதை ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். டி மைனர் ரூட்டு, ரூட்டுனா இந்த ஒரு குறிப்பிட்ட பாதையில் தான் இந்த பாட்டு வருது. இதுதான் டி மைனர் ரூட்டு. இந்த கீஸில் தான் இந்த பாட்டு ஃபுல்லாக வரும், ஆனால் ஒன்று ரெண்டு மட்டும் வெளியே போவோம். அந்த வெளியே போகிற அதை இந்த இப்போ நான் ப்ளே பண்ண இந்த கீஸை தவிர்த்து வேறு கீஸ் வந்தால் அது ஆக்சிடென்ட்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாட்டை வந்து பல்லவி ப்ளே பண்ணலாம். இதில் பல்லவி சரணம் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு நோட்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கோம். இப்போ ஸ்லோவாக ப்ளே பண்ணுறேன் மகிமை மாட்சிமையிலிருந்து. இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுறேன். இன்னொரு டிப்ளே பண்ணுறேன்.
கண்ட்ரி ஸ்பீடாக ப்ளே பண்ணுறேன். சரணத்தை பார்க்கலாம். சரணமும் ஈஸி தான், சரணத்தில் மட்டும் ஒரு ஆக்சிடெண்ட். அதாவது இப்போ நான் சொன்னேன், அதாவது இப்போ ப்ளே பண்ணுற பாருங்க, இந்த கீஸை தவிர்த்து வெளியே வர கீஸுக்கு ஆக்சிடெண்ட்னு சொன்னேன். அது சரணத்தில் மட்டும் சில பாட்டில் வரும், அது வந்து இந்த பாட்டிலையும் வருது. இப்போ ப்ளே பண்ணுறது உன்னத உன்னத தேவன் நீரே அந்த லைனு. இதில் எதுனா டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சாங்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம மியூசிக்கில் வந்து இந்த லீடு வந்து ரொம்ப ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது லீடுக்கு. ஏன்னா எத்தி இப்போ அந்த ஒரு பாட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பாட்டை வாசிக்கும் போது அந்த பாட்டுக்கான லீடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த பாட்டை வந்து உங்களுக்கு முடிஞ்சாலும் ஆட்டி படிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். லீடு தெரியாமல் வாசிக்கணுன்னா மேலோட்டமாக என்ன சொல்கிறது, மிலோட்டு தோராயமாக வாசிக்க முடியும். லீடு தெரிஞ்சால் நல்லா கிளியர், அதை நல்லா பெர்ஃபெக்டாக வாசிக்க முடியும். அதனால் லீடு வந்து முக்கியம். எத்தினி லீடு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அத்தினி லீடுக்கும் உடல் லெவல்லையும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, மன அளவிலையும் ப்ராக்டிஸ் இருக்குது. உடல் லெவல்னால் நம்ம ஃபிங்கரிங் வந்து நல்லா ஈஸியாக இப்போ டெவலப்மெண்ட் ஆகும், நம்ம ஸ்பீடாக வாசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ மன அளவுனா இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சவுண்டு நம்ம மைண்டில் பதியும் போது அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாட்டை கேட்டவுடனே நீங்களாகவே ஒரு லீடை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சக்தியை அது கொடுக்கும். அதனால் உடல் அளவுலையும் மன அளவுலையும் ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் லீடு எடுத்து எத்தனை பாட்டுக்கும் லீடு எடுத்து பண்ணால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதுமே சிலர் வந்து கேட்குறாங்க நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு. நான் வெளிப்படையாக தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். கிளாஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் கிளாஸுக்கு போயிட்டு அங்கே எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இங்கே கேட்கலாம். இங்கேயே நீங்கள் முழுமையாக கற்றுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு கஷ்டம். முழுமையானால் அது சிடி லெவலில் போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். வீடியோஸில் போட்டால் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம நான் எவ்வளோ தான் சொன்னாலும் சிலர் யூடியூபே இன்றைக்கி தானே புதுசாக பார்க்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியல லைனாக பார்க்கணுன்னா எப்படி எப்படி எங்கே போகணுன்னு. அதனால் அவங்க ஒருவேளை மாற்றி ஆர்டராக இல்லாமல் 10வது லெசனில் வந்து ஃபர்ஸ்டில் பார்த்து இந்த மாதிரி தப்பாக பார்த்தாங்கன்னா இறக்கிறதுக்கும் இன்னும் லோவாக தான் ஆகும் அவங்களோட டெவலப்மெண்ட்டு. அதனால் அது சிடி ரெடி ஆனவுடனே நான் சொல்கிறேன். அதுக்கு வெறி நீங்கள் வந்து அவங்க கிளாஸில் வெளியே நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போகிற கிளாஸில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு தேவை எதுவும் சாங் போடணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. இந்த பாட்டுக்கு கார்ட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.